ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு கருவியாக இருப்பது ஏஐயா பைபிளா? ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தனிப்பட்ட நபரின் ஆவிக்குரிய முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கிறதா என்று அமெரிக்கன் பைபிள் சொசைட்டி ஏபிஎஸ் நடத்திய ஒரு கணக்கெடுப்பில் 58% பேர் ஏஐ ஆவிக்குரிய முன்னேற்றத்திற்கு வழிவகுக்காது என்றும் 68% பேர் அது வழிவகுக்கும் என்றும் பதிலளித்துள்ளனர். இக்கணக்கெடுப்பின்படி அனுதினமும் வேதம் வாசிப்பவர்கள் உட்பட வேத ஞானம் பக்தி விருத்தி உண்டாக்கும் ஆவிக்குரிய அனுபவம் கொண்டவர்கள் ஏஐயின் திறனை பற்றி சந்தேகம் கொண்டுள்ளனர். இதற்கு நேர்மாறாக ஆவிக்குரிய அனுபவத்தில் குறைவான ஈடுபாடு கொண்டவர்கள் ஏஐ தொழில்நுட்பம் தங்களுக்கு வேதங்களை படிக்க தொடங்குவதற்கான வாய்ப்பை வழங்கக்கூடும் என்று கூறியுள்ளனர். இந்த வசனம் எங்கே உள்ளது, இயேசு எங்கே இதை சொன்னார் என்று ஏஐயிடம் கேட்பதற்கு பதிலாக உங்கள் பைபிளை திறந்து அதை படிப்பதே சிறந்தது. மேலும் ஏஐயை எவ்வாறு பயன்படுத்துவது என்பதை விசுவாசிகளாகிய நாம் புரிந்து கொள்வது அவசியம் என்று ஏபிஎஸ் ஆய்வில் ஒருவர் கூறியிருப்பது குறிப்பிடத்தக்கது. நீதிமொழிகள் 14:15 பேதையானவன் எந்த வார்த்தையையும் நம்புவான், விவேகியோ தன் நடையின் மேல் கவனமாயிருக்கிறான் என்று சொல்லப்பட்டது போல தொழில்நுட்ப முன்னேற்றங்களின் போது மத அமைப்புகளில் எந்தவித மாறுபாடுகள் வந்தாலும் கர்த்தருடைய வேதத்தை பின்பற்றுவதே நலம். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, சங்கீதக்காரர் சொல்வது போல வீணான சிந்தனைகளை வெறுத்து உம்முடைய வேதத்தை தியானிக்கவும், எவ்வளவு தொழில்நுட்பம் மாறினாலும் உமது வழியை விட்டு விலகாமல் வேதத்தில் உறுதியாய் இருக்க கிருபை தாரும் என்று ஜெபிப்போம். மெக்சிகோவில் வலுக்கட்டாயமாக இடம்பெயர்ந்த கிறிஸ்தவர்கள். மெக்சிகோவின் ஹிடால்கோ மாநிலத்தில் மனித உரிமை பாதுகாப்புகளை மீறும் ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுமாறு அரசு அதிகாரிகள் அழுத்தம் கொடுத்ததால் கை குழந்தைகள் உட்பட 150 மேற்பட்ட கிறிஸ்தவர்கள் இடம்பெயர்ந்துள்ளனர். இடம்பெயர்ந்த மக்கள் 2015 முதல் மத துன்புறுத்தல், கல்வி மறுப்பு, நில அபகரிப்பு மற்றும் அவர்களின் மத சுதந்திரத்தின் மீதான கட்டுப்பாடுகளை எதிர்கொண்டுள்ளனர். தொடர்ந்து பல சவால்களை எதிர்கொள்ளும் இவர்களுக்கு அநேக திருச்சபைகள் பல உதவிகளை செய்து வருவதுடன் கிறிஸ்தவர்களின் உரிமைகளுக்காக அரசாங்கத்திற்கு குரல் கொடுத்தும் வருகின்றது. இது போன்ற துன்புறுத்தல்களை ஓபன் டோர்ஸ் குல வன்முறை என்று அழைக்கிறது. மத சிறுபான்மையினரின் உரிமைகளை பாதுகாக்க மாநில அரசு மறுத்தால் மத்திய அரசு தலையிட வேண்டும் என்று சில கிறிஸ்தவ தலைவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன், மரணபரியந்தம் நம்மை நடத்துவார் என்ற வார்த்தையின்படியே கர்த்தாவே, இந்த ஜனங்களை நீர் நடத்துவீராக, இந்த ஜனங்களை ரட்சித்து பாதுகாத்து சமாதானத்தோட மீட்டு எல்லா துன்பத்திலிருந்தும் நீர் விடுதலையாக்குவீராக. பான் அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கும் இயேசு கிறிஸ்து. கல்வியும் வேலையும் டிஜிட்டல் மயமாக்கப்பட்டதால் அமெரிக்கர்கள் சராசரியாக ஒரு நாளைக்கு 7 ஆன்லைனில் செலவிடுகிறார்கள். இது போன்ற சூழ்நிலை அவர்களை ஆபத்தில் ஆழ்த்தியதாக டேட்டா ரிப்போர்ட்டில் தெரிவித்துள்ளது. பிற சமூக வலைதளங்களை விட அமெரிக்கர்கள் ஆபாச தளங்களையே அதிகம் பார்ப்பதாக கூறியுள்ளது. 2018 கேலப் கருத்து கணிப்பின்படி 43% அமெரிக்கர்கள் ஆபாச வீடியோக்களை பார்ப்பதில் எந்த தவறும் இல்லை என்று நினைக்கிறார்கள். திருச்சபைகளால் இந்த அடிமைத்தனத்தில் இருக்கும் மக்களை மாற்ற முடியும் என்று அமெரிக்க கிறிஸ்தவ அமைப்பான தி லைட் ஹவுஸ் நிறுவனர் பிராண்டன் பவர் கூறியுள்ளார். ஆபாசத்திலிருந்து விடுபடுவது ஒரு பெரிய போராட்டம் என்றாலும் இந்த அடிமைத்தனத்தை இயேசு கிறிஸ்துவின் வல்லமையால் மாற்ற முடியும் என்று பிராண்டன் பவர் கூறியுள்ளார். கண்களின் இச்சையினாலும் விபச்சார ஆவியினாலும் பிணைக்கப்பட்டு இருக்கும் இந்த ஜனங்களை கர்த்தர் விடுதலையாக்குவீராக. உம்முடைய வார்த்தை இந்த ஜனங்களுடைய இருதயத்தில் கிரியை செய்து மீட்டெடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். காசாவில் குறைந்து வரும் கிறிஸ்தவம். காசாவில் இஸ்ரேல் ஹமாஸ் போர் கிறிஸ்தவ மக்கள் தொகையை வெகுவாக குறைத்துள்ளது. 25-50% மக்கள் வெளிநாடுகளுக்கு தப்பிச் சென்றுள்ளனர். இஸ்ரேல் பாதுகாப்பு படைகள் போரில் சேதமடைந்த வளாகங்களை விட்டு எஞ்சியிருக்கும் பகுதியை ஆக்கிரமித்துள்ளனர். ஒருபுறம் கிறிஸ்தவர்கள் உட்பட
பல இடம்பெயர்ந்த பாலஸ்தீனியர்கள் வெளிநாட்டில் சிறந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர். மறுபுறம் பஞ்சம், பாதுகாப்பின்மை, உயிரிழப்புகள் மற்றும் தொடர்ச்சியான பதட்டங்களை காசாவில் உள்ள கிறிஸ்தவ சமூகம் எதிர்கொள்கின்றனர். இஸ்ரேல் ஹமாஸ் போரில் 35,000 மேற்பட்டோர் இறந்துள்ளனர். 79,000 மேற்பட்டோர் படுகாயம் அடைந்துள்ளனர். எதிர்காலம் நிச்சயமற்றதாக இருந்தாலும் காசாவில் வாழும் கிறிஸ்தவர்களுக்கு அன்றாட உணவை வழங்க சில கிறிஸ்தவ போதகர்கள் முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றனர். யெகோவா ஷாலோம், சமாதானத்தின் தெய்வமே, காசாவில் உமது சமாதானம் ஆளுகை செய்வதாக. பஞ்சத்தினால் ஒடுங்கி இருக்கிற உம்முடைய ஜனங்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்து அவர்களை காப்பீராக. உமது ஜனங்கள் அழிந்து போகாதபடி உமது கரத்தை நீட்டி இரட்சிப்பீராக என்று ஜெபிக்கிறோம். ஆப்பிரிக்காவின் டிஜிட்டல் வணிகங்களுக்கான சவால்கள். உலக வங்கியின் சர்வதேச நிதி கழகம் கடந்த வாரம் மத்திய ஆப்பிரிக்க நாடான ருவாண்டாவில் நடந்த 11th ஆப்பிரிக்க தலைமை நிர்வாக அதிகாரி மன்றத்தில் ஆப்பிரிக்க வணிகங்களுக்கான டிஜிட்டல் வாய்ப்புகளை எடுத்துரைக்கும் அறிக்கையை வெளியிட்டது. பெரும்பாலான ஆப்பிரிக்க நாடுகள் பொருளாதார இழப்பை சந்திப்பதால் அங்கு டிஜிட்டல் முறை பாதிக்கப்படுவதாக கூறப்படுகிறது. பெரிய நிறுவனங்கள் டிஜிட்டல் தொழில்நுட்பங்களை பயன்படுத்துவதற்கான வாய்ப்புகள் அதிகம். அதே சமயத்தில் குறைந்த வருமானம் உள்ள பகுதிகளில் சிறு வணிகங்கள் டிஜிட்டல் கருவிகளை பயன்படுத்துவது குறைவாக உள்ளது. மேலும் டிஜிட்டல் உள்கட்டமைப்பை மேம்படுத்தவும் தனியார் துறை முதலீட்டை அதிகரிக்கவும் அழைப்பு விடுத்துள்ளது. ஆப்பிரிக்காவில் டிஜிட்டல் பொருட்களின் மீதான கட்டணங்களை குறைப்பதையும் சந்தை ஒருங்கிணைப்பை மேம்படுத்துவதையும் அதன் அவசியத்தையும் இந்த அறிக்கை வலியுறுத்துகிறது. ஆப்பிரிக்காவில் பொருளாதார வாய்ப்புகளுக்கு கர்த்தர் மக்களிடையே நல் யோசனையை தந்து அனைத்து பணத்தின் தேவைகளை தேவனின் கிருபை ஆட்கொள்ள வேண்டும் என்று ஜெபிப்போம். இந்த இருள் நிறைந்த உலகில் ஜெபம் ஒன்றே ரே ஆஃப் ஹோப் என்று நாங்கள் நம்புகிறோம். ஆமென்.